கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் மேல் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, பெருகுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை பல நாட்களாக தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கலாம். அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அல்லது குடும்பத்திலே, தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அல்லது அவருடைய சூழ்நிலையிலே அல்லது அவருடைய வியாபாரத்திலே அல்லது தொழிலிலே ஏதாவது ஒன்று பல வருஷங்களாக தொடர்ந்து அந்த பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறார். அவருடைய மனதிலே ஒரு ஏக்கம் இருக்கிறது, எப்பொழுது இந்த ஒரு காரியம் மாறும், எப்பொழுது இந்த பழைய காரியங்கள் மறைந்து புதிய ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே வரும் என்று சொல்லி அவர்கள் மிகுந்த ஏக்கத்தோடு கூட இருக்கிறார்கள். அதற்காக செபிக்கிறார்கள், அதற்காக பல இடங்களுக்கு செல்கிறார்கள், பல தேவ மனிதர்களை சந்திக்கிறார்கள். இன்று அதை குறித்ததான ஒரு தேவ வார்த்தையை, தேவ சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நான் என்னுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்ட ஒரு மிக முக்கியமான வேதாகம கோட்பாடு, பிரின்சிபிள் என்னவென்று சொன்னால், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதை நீங்கள் சோதனை செய்து பாருங்கள், பரீட்சித்து பாருங்கள். நீங்கள் பல இடங்களுக்கு ஓடி தேடுவதை விட நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை தெரிந்து கொண்டால், அறிந்து கொண்டால், அது உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும். அது மிகவும் ஒரு எளிதான, சுலபமான மாற்றமாய் இருக்கும். இதை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். சரி, உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு நீங்கள் பல வருஷங்களாக, பல சமயமாக எதிர்நோக்கி கொண்டிருக்கும் அந்த பிரச்சனையாயிருக்கட்டும், சூழ்நிலையாயிருக்கட்டும், குடும்பத்திலே இருக்கிற காரியமாயிருக்கட்டும், பிள்ளைகளை குறித்த காரியமாயிருக்கட்டும், வியாபாரத்தில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், பிரியமானவர்களே, இதற்கு தேவன் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தருகிறார். என்ன தருகிறார்? வார்த்தையை தருகிறார். இதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஒரு வல்லமையை எதிர்பார்க்கிறோம், ஒரு அசைவை எதிர்பார்க்கிறோம். ஏதாவது ஒரு கூட்டத்திற்கு போனால் ஒரு காரியம் என்னை அசைத்து விடாதா, தேவனுடைய வல்லமையை நான் உணர்ந்து விட மாட்டானா, அதனாலே நான் தேவன் எனக்குள்ளே கிரியை செய்ய போகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய போகிறார் என்று சொல்லி அறிந்து கொள்வேனே, விசுவாசிப்பேனே என்று நினைக்கிறீர்கள். ஆனால் பிரியமானவர்களே, தேவனுடைய வழி வித்தியாசமானது. உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல என்று தேவன் தெளிவாக சொல்லிவிட்டார். மாறாக உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்திற்கு என்ன கொண்டு வருகிறார் என்று சொன்னால், வார்த்தையை தருகிறார், வார்த்தையை தருகிறார். உதாரணமாக, ஆதியாகமத்தின், வேதாகமத்தினுடைய முதல் புத்தகமான ஆதியாகமம், அதனுடைய முதல் அதிகாரம், அதில் இருக்கிற முதல் சில வசனங்களிலே இந்த கோட்பாடை நீங்கள் பார்க்கலாம். அங்கே தேவன் சிருஷ்டிப்பு செய்வதற்கு முன்பாக பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. யோசித்து பாருங்கள், அந்த சூழ்நிலையை குறித்து கற்பனை செய்து பாருங்கள். ஒழுங்கற்ற நிலை, வெறுமையான நிலை, அது மாத்திரமல்ல இருளான நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் மின்னல்களை அனுப்பவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்று தேவனுடைய வழியை அறியாததினாலே கிறிஸ்தவர்களும் விசுவாசிகளும் தேவனுடைய வல்லமையின் வெளிப்பாடை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபிக்க போனால், தேவ ஊழியர் கை வைத்தால் உடனே ஒரு மின்சாரம் தாக்குவது போல ஒரு உணர்வு வேண்டும். நான் நிற்க முடியாமல் கீழே விழ வேண்டும். இதை போன்ற வல்லமையின் வெளிப்பாட்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் எப்படி சிருஷ்டிப்பை செய்தார்? சிருஷ்டிப்பு என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல.
அது மிக மிக ஒரு பெரிய ஒரு காரியம், மிக மிக ஒரு பெரிய ஒரு அற்புதம். அந்த நேரத்தில் தேவன் எப்படி செய்தார்? ஒழுங்கற்ற பூமி, வெறுமையான பூமி, இருளான பூமி, அந்த பூமியின் மேலே தேவன் மின்னல்களை அனுப்பவில்லை, இடி முழக்கத்தை அனுப்பவில்லை, கொழுந்துவிட்டு எரிகிற நெருப்பை அனுப்பவில்லை, சத்தத்தை அனுப்பவில்லை, எதுவுமே அனுப்பவில்லை. தேவன் என்ன செய்தார்? வார்த்தையை அனுப்பினார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அந்த வார்த்தை தான் அப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை, பல பல எத்தனை வருஷங்கள் என்று நமக்கு தெரியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது என்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தை. உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் அந்த சீலோவாம் குளத்திலே போய் ஒரு மனிதன் இருந்தார் அல்லவா? குளம் எப்பொழுது கலக்கப்படும் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தானே 38 வருஷமாய் பாடுபட்ட ஒரு மனிதன். அதை போன்றுதான் இன்று விசுவாசிகள் இருக்கிறார்கள். எங்காவது கலக்கப்படுமா? எங்காவது அந்த வல்லமையின் வெளிப்பாடு வருமா? யாராவது பிரசங்கியா பேசும் பொழுது நான் உடனே வல்லமையை நான் உணர்ந்து நான் கீழே விழுந்து விட மாட்டேனா? ஒரு மின்சாரம் தாக்குவது போல, உள்ளே ஒரு அக்கினி எரிவது போல ஒரு உணர்வு எனக்கு வராதா? குளம் கலக்கப்படாத என்றுதான் காத்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த மனிதனிடத்தில் வந்தார். அவர் என்ன சொன்னார்? எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவர் என்ன கொடுத்தார்? இயேசு கிறிஸ்து தொட்ட உடனே அவனுக்குள்ளே மின்சாரம் பாயவில்லை, மின்னல் அடிக்கவில்லை, இடி முழங்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை தந்தார். நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா. அதுதான் 38 வருஷமாய் பாடுபட்டு கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாறுதலை கொண்டு வந்தது, ஒரு புதிய காரியத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நான் மிகவும் மிகவும் நான் விரும்பி பின்பற்றுகிற ஒரு வேதாகம கோட்பாடு என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இதை பரீட்சித்து பாருங்கள். ஆங்காங்கே வல்லமையின் கூட்டங்களை, அற்புதத்தின் கூட்டங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற அருமையான கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே, தேவ வல்லமையோடு கூட செயல்படுகிற, மிகப்பெரிய அபிஷேகத்தோடு கூட செயல்படுகிற தேவ ஊழியர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே, நீங்கள் சத்தியத்தை அறியும் பொழுது உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த சூழ்நிலையின் கட்டுகள் அறுக்கப்படும். நீங்கள் விடுதலை ஆவீர்கள், உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. அப்படியானால் இன்று தேவன் உங்களுடைய சூழ்நிலைக்கு, பல வருடங்களாக நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைக்கு தேவன் தருகிற வார்த்தை என்ன? விசுவாசத்தோடு கேளுங்கள், கவனமாய் கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். யார் சொல்லுகிறவர்? யார்? சிங்காசனத்தில். எந்த சிங்காசனத்தில்? ஒரு மாநில முதலமைச்சர் சிங்காசனத்தில் அல்ல, ஒரு ராஜாவின் சிங்காசனத்தில் அல்ல, ஒரு தேசத்தின் ஜனாதிபதி பிரதமர் சிங்காசனத்தில் அல்ல, இந்த அகில உலகத்துக்கும் மேலாக இருக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என்ன சொல்லுகிறார்? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். நீங்கள் ஒரு காரியத்தினாலே பல பல வருஷங்களாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், அதோடு கூட போராடி கொண்டு இருக்கிறீர்கள், அதோடு கூட உழன்று கொண்டு இருக்கிறீர்கள். அதிலிருந்து வெளியே வர முடியாதா? ஒருவேளை என்னுடைய கணவன் மாறமாட்டானா, அல்லது என்னுடைய மனைவி மாறமாட்டாளா? எத்தனை வருஷமாய் நான் பொறுத்து கொண்டிருப்பது,
என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே மாற்றம் வராதா, அவருடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் வராதா, அந்த கெட்ட வழியிலே சென்று கொண்டிருக்கிற மகன் மாறமாட்டானா, நான் எத்தனை வருஷமாய் இந்த பண கஷ்டத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எத்தனை வருஷமாய் இந்த வறுமையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இதோடு கூட போராடி கொண்டிருக்கிறேனே, இது மாறாதா? ஒரு சில வியாதிகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது, டாக்டர் சொல்லிவிட்டார் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரை இந்த மாத்திரை எடுக்கத்தான் வேண்டும், அந்த கடினம், அந்த கஷ்டம், அந்த வலி, அந்த வியாதி உங்களுள்ளே இருக்கிறது, இது மாறாதா என்று சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் என்ன செய்தாலும் தொடர்ந்து நட்டமாகிக் கொண்டிருக்கிறது, எந்த காரியத்தை எடுத்தாலும் தோல்வியாக ஆகிக்கொண்டிருக்கிறது, இது மாறாதா? என்னுடைய வியாபாரம் வளர்ச்சி அடையாதா? இதில் ஒரு பிரேக் த்ரூ வராதா? அதுபோல தொழிலே ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்காதா? எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்காதா? இதை விட ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்கு நான் செல்ல மாட்டேனா என்று பல காரியங்களோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார். தேவன் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், உங்களுக்காகத்தான் சொல்லுகிறார். அவன் என்ன சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஏன் அப்படி சொல்லுகிறார் சகலத்தையும் என்று ஏன் சொல்லுகிறார்? அவரால் மாற்ற முடியாத சூழ்நிலை இல்லை, அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த ஒரு பழைய காரியத்தோடு கூட பல பல வருஷங்களாய் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, அது எதுவாய் இருந்தாலும் சரி, அதை மாற்றுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை, புதிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எப்படி ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தில் இந்த சிருஷ்டிப்பின் நேரத்தில் அந்த இருளான பூமி, ஒழுங்கற்ற பூமி, வெறுமையான பூமி தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதோ, அதே போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சூழ்நிலையிலே தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே ஆமேன் என்று சொல்லுங்கள், அப்படியே ஆவதாக என்று சொல்லுங்கள். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தைகளோ ஒளிவதில்லை, மாறுவதில்லை. தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை நான் அறிவேன். பல வருஷங்களாக நீ போராடி கொண்டிருப்பதை, நீ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நான் அறிவேன். நான் இப்பொழுது ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், நான் இதை புதிதாக்கப் போகிறேன், இந்த பழைய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. சில வேளைகளிலே நாம் இந்த பழைய காரியங்களை அனுபவித்து அனுபவித்து அது மாறும் என்று நம்பிக்கை அற்றவர்களாக மாறிவிடுகிறோம். ஐயோ, இது என் வாழ்க்கையில இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் தலையில எழுதி வைத்து விட்டார் போல இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் கூட இப்படி சொல்லுகிறார், இது சாகும் வர மாறாதுங்க, இப்படிதான் இருக்குங்க, டாக்டர் சொல்லிவிட்டார். என் கணவனா மாறவே மாட்டான், என் மனைவியா மாறவே மாட்டான், செத்தாலும் சாவானே தவிர அவன் மாற மாட்டான், அவனுடைய பழக்க வழக்கங்கள் மாறாது, என்னுடைய மகன் மாற மாட்டான், என்னுடைய சூழ்நிலை மாறாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆண்டவர் உங்கள் மனதிலே இப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்கும் என்று அவருக்கு தெரியும். என்னுடைய அந்த 38 வருஷம் அந்த வியாதியாயிருந்த மனிதன், நடக்க முடியாமல் இருந்த மனிதன் அந்த மண்டபத்தில் படுத்து கிடக்கிறான், ஒரு மாற்றமும் இல்லாமல். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு மாறுதல் வரும் என்று நம்புவது கடினம்தான். ஆகையால் தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், பின் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இதை எழுதுங்கள், உங்களுடைய வேதாகமத்திலே உங்களுடைய கைகளினாலே எழுதுங்கள். இல்லை என்று சொன்னால், நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு டைரி, ஏதாவது நோட்புக் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதில் எழுதுங்கள். சில நேரம் சொல்லுவோம் இல்லையா, மனிதர்கள் சொல்வார்கள் அல்லவா, எழுதி வைத்துக்கொள், இது உண்மை, வேண்டுமானால் எழுதி வைத்துக்கொள், இது உண்மை, இது இப்படித்தான் நடக்கும்,
அதை போலத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வேண்டுமானால் எழுதி வைத்துக்கொள், ஏனென்றால் இந்த வசனம் சத்தியமும் உண்மையுமானவைகள். ஹல்லேலூயா. எந்த வசனம்? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆமென். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, குளம் கலக்கப்படுவதை தேடி ஓட வேண்டாம், குளங்களை தேடி ஓட வேண்டாம். உங்களை நோக்கி வருகிற ஜீவனுள்ள தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வசனம்தான் காலங்காலமாய் எத்தனையோ வருஷமாய் இருளாய் ஒழுங்கற்று வெறுமையாய் இருந்த அந்த பூமியிலே வெளிச்சத்தை கொண்டு வந்தது, புதிய சிருஷ்டியை கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை தான் 38 வருஷங்களாக வியாதி படுக்கையிலே படுத்து நடக்க முடியாமல் இருந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்தது. பிரியமானவர்களே, அந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த வசனத்தை விசுவாசியுங்கள், அந்த வசனத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் புதிய காரியங்களின் தேவன். இந்த புதிய காரியங்களின் தேவன் என்ன செய்கிறார்? அந்த புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்கிறார். நம்முடைய இரட்சிப்பு என்ன? பிரியமானவர்களே, அது ஒரு புதிய காரியம். நீங்க உங்களுடைய சரீரத்திலே ஒரு புதிய காரியத்தை விரும்புகிறீர்கள், உங்களுடைய சூழ்நிலையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வியாபாரத்திலே ஒரு புதிய காரியத்தை விரும்புகிறீர்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அந்த புதிய காரியத்தை ஆரம்பிக்கிறார். உதாரணமாக 2 கொரிந்தியர் 5:17 வாசித்தீர்கள் என்று சொன்னால், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவர் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த புதிய காரியத்தை செய்கிற செயலை ஆரம்பித்து விட்டார். நீங்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுது நீங்கள் பழைய சிருஷ்டியிலிருந்து மாறி புது சிருஷ்டியாகிவிட்டீர்கள். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்களுடைய ஆவிக்குள்ளே அந்த மாற்றத்தை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அதை குறித்து இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போமா? எசேக்கியேல் 36:26 அங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து. நவமான என்றால் புதிதான. நவமான என்கிற இந்த வார்த்தை, இது சமஸ்கிருதம். நம்முடைய வேதத்திலே அநேக சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கிறது. ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுத்து, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. ஹல்லேலூயா. இதுதான் ரட்சிப்பு. நீங்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்து விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுது நீங்கள் புதிய சிருஷ்டியாய் மாறிவிட்டீர்கள். உங்களுடைய ஆவியிலே அந்த புதிய சிருஷ்டிப்பு உண்டாகிவிட்டது. உங்களுக்கு தேவன் புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு தேவன் புதிய ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல பிரியமானவர்களே, தினந்தோறும் அவர் புதிய கிருபையை தருகிறார். ஹல்லேலூயா. புலம்பலின் புத்தகம் 3:22-23 நாம் வாசிக்கிறோம் அல்லவா? நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள். ஆமே. உங்களுடைய வாழ்க்கையில நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், விசுவாசிக்கிறீர்களா? காலையில எழுந்த உடனே ஐயோ இன்னொரு நாள், வழக்கமா நான் வாழுகிற அதை போன்ற ஒரு கஷ்டமும் கடினமும் கண்ணீரும் நிறைந்த நாள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள். இந்த நாள் காலையிலே தேவன் உங்களுக்கு புதிய கிருபையை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? ஆமேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவனே, எனக்கு கொடுத்த புதிய கிருபைக்காக, இந்த நாளுக்கென்று கொடுத்திருக்கிற புதிய கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். தேவன் நம்மை புதிய சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறார். நமக்கு புதிய இருதயத்தும் புதிய ஆவியும் கொடுத்திருக்கிறார். அவர் புதிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் காலையிலே தருகிறார். அவர் தான் சொல்லுகிறார், இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் முதலாவது சொன்னது போல, தயவு செய்து வல்லமையின் வெளிப்பாடுகளை எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு
தேவன் உங்களுக்கு தருகிற வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹலலூயா. முதலாவது இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சகலவற்றையும் புதிதாக்குறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில் இது மட்டுமாய் நான் இந்த அடைந்து கொண்டிருக்கிற அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த பழைய பல வருஷங்களின் கஷ்டங்களை மாற்றி புதிய ஆசீர்வாதத்தை, புதிய மாற்றத்தை என் தேவன் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஏசாயாவின் புத்தகம் 43:18-19 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆமே. இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அது தோன்ற போகிறது, ஆகையினாலே நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பிரியமானவர்களே, நீங்கள் புரிந்து கொண்டாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, நம்முடைய மனதுதான் மிகப்பெரிய போர்க்களம். பிசாசானவன் நம்முடைய மனதிலே அவன் சிந்தனைகளின் விதைகளை விதைத்து அதன் மூலமாக அவன் கட்டி போடுகிறான். சிந்தனை, எண்ணங்கள். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் அல்லவா யானையை எப்படி பயிற்சிப்பார்கள். சில வேளைகளில் நீங்கள் சென்று பாருங்கள், யானையினுடைய காலிலே ஒரு சாதாரண ஒரு சங்கிலி இருக்கும், ஒரு சிறிய சங்கிலி இருக்கும். சில வேளைகளிலே அதை கட்டக்கூட மாட்டார்கள், அது அப்படியே கீழே தான் கிடக்கும். அந்த யானை, அந்த மிகப்பெரிய யானை அந்த இடத்துல அப்படியே நின்று கொண்டிருக்கும், ஓடாமல். ஏன் தெரியுமா, அதனுடைய எண்ணம், அது நினைக்கிறது, நான் கட்டப்பட்டிருக்கிறேன், இந்த சங்கிலியை நான் அறுக்கவே முடியாது. ஏன் தெரியுமா, அந்த யானை சிறியதாக இருக்கும் பொழுது, உருவத்தில் சிறியதாக இருக்கும் பொழுது அதற்கு பயிற்சி கொடுக்கிறவர்கள் நல்ல பலமான சங்கிலியினாலே அதை காலை கட்டி நல்ல உறுதியான தூணிலே அதை கட்டி விடுவார்கள் அந்த சங்கிலியை. அந்த யானை சிறியதாக இருக்கும் பொழுது அந்த சங்கிலியை அறுத்தெறிந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்யும், அதை இழுக்கும், அதை உடைக்க முயற்சி செய்யும். அதனுடைய கால்களிலே ரத்தம் கூட வரும், ஆனால் முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து அதை உடைக்கவே முடியாது. பிரியமானவர்களே, இப்பொழுது நன்றாய் கவனியுங்கள். அப்பொழுது அதனுடைய மனதிலே ஒரு எண்ணம் உண்டாகிறது, இந்த சங்கிலியை நான் அறுக்க முடியாது, நான் எவ்வளவு முயன்றாலும் நான் அறுக்க முடியாது என்கிற எண்ணம் அதனுடைய மூளையிலே உருவான பின்பு அதற்கு பயிற்சி கொடுக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், அந்த சங்கிலியை அவிழ்த்து விடுவார்கள். முன்பு போல கனமான சங்கிலியை அவர்கள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு சிறிய சங்கிலியை கட்டி விடுவார்கள். அதை எங்கும் தூணிலோ எங்கும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த யானை பார்க்கிற விதத்திலே அந்த சங்கிலியை போட்டு விடுவார்கள். அந்த சங்கிலியை பார்க்கும் பொழுது யானை என்ன நினைக்கும், இது சங்கிலி, இதை நான் அறுக்க முடியாது என்று சொல்லி அங்கேயே நின்று கொண்டிருக்கும். யோசித்து பாருங்கள், இப்பொழுது அந்த யானையை கட்டி போட்டிருக்கிறது எது, சங்கிலி அல்ல, அதனுடைய எண்ணங்கள், அதனுடைய சிந்தனைகள். பிரியமானவர்களே, நீங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை விரும்புகிறீர்கள், ஆனால் உங்களுடைய மனதிலே நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீர்கள், பழைய எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. உதாரணமாக கணவன் மனைவி சண்டை போட்டால் என்று சொன்னார், நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்படி சொன்னாய், ஒரு மாதத்திற்கு முன்னாடி இப்படி செய்தாய், ஒரு வருஷத்துக்கு முன்பாக இப்படி சொன்னாய், 10 வருஷத்துக்கு முன்பாக. பாருங்கள், இந்த பழைய காரியங்கள் நம்முடைய மனதுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. ஐயோ, இந்த பிரச்சனையா, இது மாறாது, இது மாறாது, நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு சங்கிலியாக அது நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் மறுபடியும் அந்த பழைய காரியங்கள், மனதிற்கு வேதனை தருகிற காரியங்கள், கஷ்டங்கள் தருகிற காரியங்கள், அவைகளைத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, அதை உன் மனதிலிருந்து எடுத்து போடு, அது என்னிடத்திலிருந்து வரவில்லை, அது பிசாசின் இடத்திலிருந்து வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ரோமர் 12:2 உங்களுக்கு தெரியும்,
உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபம் வருவதற்கு, மாற்றம் வருவதற்கு உங்களுடைய மனம் புதிதாக வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, உங்களுடைய பழைய அந்த அனுபவங்கள் எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற, சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் எவ்வளவு வலி உங்களுக்கு மனதில் கொடுத்துருந்தாலும் சரி, அவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இரண்டாவது மூன்றாவதாக நீங்கள் அவைகளை குறித்து பேசவும் வேண்டாம். பிரியமானவர்களே, பேசவும் வேண்டாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5 ஒரு சில அற்புதங்கள் இருக்கிறது. அதில் ஒரு அற்புதம், மரித்து போன ஜெப ஆலய தலைவனுடைய மகளை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புகிறார். இயேசு கிறிஸ்து அவளை சுகமாக்க, அந்த குழந்தையை, அந்த மகளை சுகமாக்க சென்று கொண்டிருக்கிற வேளையிலே இன்னொரு பெண் வந்து விடுகிறாள். 12 அவள் உபாதையை பெற்ற அந்த பெண், அவள் சுகமாகிறாள். அவளோடு கூட இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருக்கும் பொழுது, சுகமான அந்த பெண்ணோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து சொல்கிறார்கள், உன்னுடைய மகள் மரித்து விட்டாள், இதற்கு மேல் போதற்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் பாருங்கள், 5:36 அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடன் ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. பாருங்கள், அந்த சூழலிலே இயேசுவின் வாயிலிருந்து ஒரு பாதகமான வார்த்தை வரவில்லை, மாறாக ஒரு பாசிட்டிவாக வருகிறது. பாருங்கள், ஐயோ நம்ம யோசித்தோமே, அது நடக்க முடியாமல் போய்விட்டதே, மகள் மரித்து விட்டாளே. இல்லை இல்லை, பாருங்கள், இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை கண்ட்ரோல் செய்கிறார், கட்டுப்படுத்துகிறார். அடுத்ததாக 39 அவர் அந்த வீட்டிலே உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறார் என்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வார்த்தையில, பாருங்கள், சொல்லலாமே மறுத்து விட்டார், ஆனால் வார்த்தையிலே அவர் சாதகமான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய மகன் மாறுவான், என்னுடைய கணவன் மாறுவார், என்னுடைய மனைவி மாறுவாள், இந்த நிலைமை மாறும், என்னுடைய வறுமை மாறும், என்னுடைய சூழ்நிலை மாறும், என்னுடைய வியாதி மாறும், நான் சுகமாவேன், நான் நன்றாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பேன், என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள், என்னுடைய குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமாய் இருக்கும் என்று சொல்லுங்கள். 3 காரியங்கள். முதலாவது, உங்களுடைய மாற்றத்திற்காக தேவன் தருகிற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, உடைய மனதிலே மறுரூபமாகுங்கள். பழைய காரியங்களை நீங்கள் நினைக்க வேண்டாம், மனதிலிருந்து எடுத்து போடுங்கள். 3, உடைய வார்த்தைகள், பழைய காரியங்களை பேச வேண்டாம், பாதகமான காரியங்களை பேச வேண்டாம், சாதகமான விசுவாசத்தின் பாசிட்டிவான தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாவதாக. ஜெபிப்போமா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரருடைய வாழ்க்கையிலே அவள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த கடினமான காரியங்கள் மாறுவதாக, இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படியே அந்த சூழ்நிலை, அந்த வியாதி, அந்த குடும்ப பிரச்சனை, அந்த பண பிரச்சனை, அந்த காரியங்கள் மாறி, வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கட்டும், அவருடைய சொந்த வாழ்க்கையில் இருக்கட்டும், அவைகள் மாறி ஒரு புதிய காரியம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சத்தியத்தை அறிந்தவர்களாக விடுதலை ஆக்கப்படுவார்களாக. உடைய வாழ்க்கையிலே மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கூறுகிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்று இந்த நிமிடத்திலிருந்து ஒரு புதிய மாற்றம் உடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. ஆமென்.